சார் நான் பார்த்தேன்னா அதெல்லாம் பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் நல்லது செய்கிறதுக்கு தான் வராங்க. எல்லாரும் அவங்கவுங்க பாதையில் அவங்களுடைய கொள்கையை முன்னிறுத்தி அதை வந்து செயல்படுறதுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஹீஸ் அ வெரி பிக் என்டர்டெய்னர். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய என்டர்டெய்னர். அதையும் மீறி அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு அவர் நினச்சது வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து விஜய் அவர்களை தெரியும். அவங்க குடும்பத்தோட நல்ல பழக்கம். அவங்க தந்தையின் டைரெக்ஷனில் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஸோ சின்ன வயசுலேருந்து விஜயை பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்தது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச எந்த படமும் தடை செய்யலையே. எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லையா. ஒல்லிய தலைவாங்கிற ஒரு படத்துக்கு மட்டும் இது அது யார் தடுத்தாங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க கோர்ட்டு மூலமா அதை தீர்ப்பு காணியிருக்காங்க. ஸோ வி லீவ் இட் டு த கோர்ட் டு டிசைட் ஆன் தட். இன்னைக்கு நிகழ்ச்சி மேடையில் தமிழக வெற்றி கழகங்கள் கொடி மண்டலங்கள் இருக்குது. எக்ஸாக்டாக ரெண்டு சிவப்பு நடுவில் ஒரு மஞ்சள் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா சமத்துவ மக்கள் கட்சியின் கலரும் அதுதான், மஞ்சளும் சிகப்பு தான். கரெக்டா அதனால அது அது அப்படி நினைச்சுக்கீங்களேன். என்னங்க இல்ல அவர் யாரையும் பெருசா யார் பேரையும் சொல்லலையே. இது வந்து இந்த மண்டபத்துக்காரங்க வந்து ஹால்காரங்க போட்டு வச்சிருக்கிற கலரு. ஏன்பா சரி நல்ல விஷயங்கள், மங்களகரமான கலர் தான். அவரும் அதை பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது பார்த்துட்டு நான் அதை பார்த்தோன்னே நான் நினைச்சேன் நல்ல விஷயம். நேரடியாக திமுக தாக்கி பேசியிருக்காரு, பாஜகவை மறைமுகமாக கூட யோசிச்சு பேசுவார். அதிமுகவை விமர்சிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க விஜயின் பேச்சில். இதுவே கருத்து அவர் பாஜகவை தாக்குறதுக்கு கொஞ்சம் யோசித்து பேசுவார்னு நான் நினைக்கிறேன். அதிமுக வந்து அவர் அவர் ஏன் பேசலைங்கிறது எனக்கு தெரியாது. அவர் பேசுனது பற்றி நீங்கள் என்ன கருத்து கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் அவருடைய கண்ணோட்டம் வேறு, அவருடைய பார்வை வேறு, அவருடைய அரசியலே வந்து வேறு விதமாக தான் அவர் பார்க்குறாரு. ஸோ நான் வந்து விஜய் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆன காலத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன். அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் நடிக்க வந்தப்போ அவங்க தந்தை எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர் ஒரு ஹீரோ ஆக்கணுங்கிறது நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய ஹீரோவாக வந்து நான் கடைசியில் தெரிங்கிற படத்தில் அவர் கூட நடித்தப்போ ரொம்ப வியப்பாக இருந்தது. அதாவது பேசவே மாட்டார் ஜாஸ்தி, எப்போவுமே குவாய்ட்டாக இருப்பார். சின்ன வயசுலேருந்து அப்படி தான் இருந்திருக்கார். திடீர்னு அவர் வந்து இந்த பரிமாணத்தில் பார்க்கும்போது ஒரு வேறு விதமான ஒரு விஜயை பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ இனிமேல் போக போக தெரியும். இப்போ தானே மாடான, ஏன்னா அவர் வந்து அவர் படங்கள் மாதிரியே இந்த மாநாடு வந்து ஒன் மேன் ஷோவாக அவர் காட்டியிருக்காரு. ஸோ ஒன் மேன் ஷோ வந்து நெக்ஸ்ட் அவருடைய கட்சிக்காரர்களை அவர் அடையாளம் காட்டி என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். யூ ஹேவ் டு கிவ் ஹிம் டைம். இப்போ தானே வந்திருக்காரு. பெண் தலைவர்கள் ரெண்டு பேர்த்த கொள்கை முன்னோடிகளாக வச்சிருக்காரு. இது வரைக்கும் இல்லாத சில அரசு கட்சிகளில் இல்லாத ஒரு விஷயம் அப்படி. பெண் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஜெயலலிதா அவர்களையும் வச்சுருக்காங்க. பாஜகவில் எவ்வளோ பேர் வச்சுருக்கீங்க சொல்லு, நீங்களே சொல்லுங்க. நீங்கள் அப்படின்னு இல்லைங்க, எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. வாங்க இல்லை திராவிடம் இல்லையே, அவர் திராவிடம்னு சொல்லவே இல்லை. திராவிட மாடலை எதிர்க்கிறேன் தானே சொல்லியிருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னா எங்க அப்பா என் தந்தை எம் ஆர் ராதா அவர்கள் வந்து தீகாவோட முன்னோடி. அவர் பெரியார் அவர்களோட டிராவல் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த கட்சியில தான் இருந்தாரு. ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நான் என் அம்மா என் தாயார் சொன்னதை வச்சு பார்த்தா ஃபஸ்ட்டு பெரியார் அவர்கள் அவர்களின் அடிப்படையே வந்து ஏத்தியசம், மூட நம்பிக்கையை அவர் எதிர்த்தார். அதுதான் எனக்கு தெரிஞ்ச தீகா.
ஸோ அதுவே அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஐ டோன்ட் நோ அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார். வச்சா ஒரு ரெண்டு நாள் தலைப்பு செய்தியாக போட்டுலாம், அதுக்கப்புறம் புதுசாக வேற ஏதாவது வந்துடும்ல. சரி, ஓகே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.